ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் அணியின் ஜாம்பவானான ஷேன் வார்னே, ரிஷப் பண்ட் மற்றும் தோனி இரண்டு பேருமே 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையில கண்டிப்பா விளையாடி ஆகணும். அதே போல ரிஷப் பண்ட்டை இந்திய அணியோட ஓப்பனிங்காக களம் இருக்குன்னா அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாம் எப்போ பார்ப்போம். இந்திய அணியின் இளம் வீரரான ரிஷப் பண்ட் சமீப காலமாகவே இந்திய அணியில் இடம் பிடிச்சி அனைத்து விதமான கிரிக்கெட்லையுமே தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காரு. ஆசியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் சரி, நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடர் ஆகியவற்றிலும் சரி, இவர் தனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்தி தன்னோட முழு திறமையும் நிரூபிச்சிருக்காரு. இதன் மூலமாக அவர் 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் உலகக்கோப்பையில் இந்திய அணியை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவரான ஷேன் வார்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிஷப் பண்ட் மற்றும் தோனி ஆகிய இரண்டு பேருமே உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் கண்டிப்பாக இடம் பிடிச்சி விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் ரோஹித் சர்மா கூட வேர்ல்டு கப்பில் ஓப்பனிங் வீரராக களம் இறக்கும் போது அது எதிரணி வீரர்களுக்கு ஒரு புதிய வியக்தியாக தோன்றும். அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க ரொம்பவே சிரமப்படுவாங்க. இதனால அந்த ஐடியாவானது இந்தியாவுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னோட்டமாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் ரிஷப் பண்ட்டை ஓப்பனிங் வீரராக களம் இறக்கி அவரை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிகர் தவானை அதற்கு அடுத்த வரிசையில் இறக்கியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பையானது நெருங்கி வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில் அதற்கு முன்னோட்டமான ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் ரிஷப் பண்ட் தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்னா அவர் உலகக்கோப்பையில் இந்திய அணியில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேன் வார்னே சொன்ன மாதிரி அவரை ஓப்பனிங் வீரராக இறக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.